ஒரு வீட்டில் பூனைக்குட்டி கொண்டு வளர்த்தாங்களாம். அந்த மனுஷிக்கு வந்து அந்த பூனைக்குட்டியில் சரியான விருப்பமாம். இப்போ பார்த்தாலும் அதையே தடவிக்கொண்டே இருக்குமாம். அப்போ மனுஷனுக்கு நல்ல கோபம் வந்துச்சான். பாரன் இவள் எப்போ பார்த்தாலும் பூனைக்குட்டியை தடவிக்கொண்டே இருக்காள். போறோம் இந்த பூனைக்குட்டியை செய்கிறேன் வேலை. வந்துட்டு என்ன செய்தாராம், மனுஷி வேலைக்கு போன பிறகு ஒரு நாள் என்ன செய்தாராம், பூனைக்குட்டியை கொண்டு போய் ஒரு ரோட் தள்ளி கொண்டே விட்டுட்டு வந்தாராம். இவர் விட்டுட்டு வந்து வீட்டு கதவை திறந்தாராம், முன்னால் பூனைக்குட்டியாம். திரும்ப என்ன செய்தாராம், இன்னும் ஒரு நாள் ஒரு ரெண்டு மூன்று தெரு தள்ளி கொண்டே விட்டுட்டு வந்தாராம். விட்டுட்டு வந்து வீட்டுக்காக திறந்தா அப்போ பூனைக்குட்டியாம். அப்போ என்ன செய்தாராம், பொருள் இதுக்கு செய்கிறன் வேலைன்ட்டு என்ன செய்தாராம், நல்லா கண்ணு இருக்க கட்டிட்டு பூனைக்குட்டிய ஒரு வீட்டுல ஒரு பூனைக்குட்டி கொண்டு வளர்த்தாங்க. அந்த மனுஷி என்ன செய்யும், அப்ப பார்த்தாலும் அந்த பூனைக்குட்டியே தடவி கொண்டே இருக்கும். மனுஷனுக்கு வந்து நல்ல கோபம் வந்துச்சான். பாரணி வளப்ப பார்த்தாலும் பூனைக்குட்டியோடய கொஞ்சம் கொண்டு இருக்காள். இதுக்கு செய்யறேன் வேலைன்னுட்டு என்ன செய்தாராம், மனுஷி வேலைக்கு போன பிறகு ஒரு நாள் பூனைக்குட்டியை பேக்கில் கட்டி ஒரு தெரு தள்ளி கொண்டே விட்டுட்டு வந்தார். இவர் என்ன செய்தார், விட்டுட்டு வந்து வீட்டு வாசலை திறந்தா முன்னால் பூனைக்குட்டி. பிறகு என்ன செய்தார், அடுத்த நாள் இன்னும் ரெண்டு மூன்று தெரு தள்ளி கொண்டே விட்டுட்டு வந்தாராம். அப்பவும் வந்து வாசலை திறந்தா முன்னால் பூனைக்குட்டி. அப்போ இவருக்கு வந்து நல்ல கோபம் வந்துட்டு, பொறு இந்த சனி எனக்கு செய்கிறான் வேலை. விட்டுட்டு என்ன செய்தார், நல்ல கண்ணு இருக்க கட்டிட்டு தெருவெல்லாம் சுற்றும் சுற்றும் சுற்றுண்டு சுற்றி கொண்டு ஒரு இடத்துல கொண்டே விட்டார். அது வர பிறகு என்ன செய்தார், வார வழியில் அவருக்கு அவற்ற வீட்டு ஒரு வீட்டில் பூனைக்குட்டி கொண்டு வளர்த்தாங்களாம். அந்த மனுஷன் என்ன செய்யுமா, உப்ப பார்த்தாலும் பூனைக்குட்டியே கொஞ்சம் கொண்டே இருக்குமா. மனுஷனுக்கு வந்து நல்ல கோபம் வந்துட்டு, பேரன் விளப்ப பார்த்தாலும் பூனைக்குட்டியோட கொஞ்சம் கொண்டு இருக்காள், பொருள் இதுக்கு செய்கிறேன் வேலை. வந்துட்டு என்ன செய்தாராம், மனுஷன் வேலைக்கு போனதுக்கு பிறகு பூனைக்குட்டி ஒரு நாள் ஒரு பேக்கில் கட்டி என்ன செய்தாராம், ஒரு தெரு தள்ளி கொண்டே விட்டுட்டு வந்தாராம். அவர் விட்டுட்டு வந்து வாசல் கதவை திறந்தால் முன்னால் பூனைக்குட்டியாம். திரும்ப என்ன செய்தாராம், அடுத்த நாள் ஒரு ரெண்டு மூன்று தெரு தள்ளி கொண்டே விட்டுட்டு வந்தாராம். அப்போவும் வந்து என்ன செய்தாராம், வாசல் கதவை திறந்தாராம், முன்னால் பூனைக்குட்டியாம். அப்போ இவருக்கு நல்ல கோபம் வந்துட்டு, நினைச்சா பொருள் இதுக்கு செய்கிறன் வேலைன்ட்டு என்ன செய்தார், நல்ல கண்ணு இருக்க கட்டிட்டு நல்ல தெருவெல்லாம் சுற்றுவோம் சுற்றுவோம் சுற்றுன்னு சுற்றி கொண்டு ஒரு இடத்துல கொண்டே விட்டாராம். விட்டுட்டு இவர் திரும்ப வரும்போது இவருக்கு வழி மறந்து போச்சு. அப்போ என்ன செய்தார், மனுஷிக்கு கோல் எடுத்தார். எடுத்துக்கிட்டார், அங்கே பூனைக்குட்டி நிற்கிதாண்டு. அவ சொன்னா, ஓ நிற்கிதே எங்கேண்டு. அப்புறம் கோவத்தில் என்ன செய்தாராம், அந்த சனியன்ட ஃபோனை கொடு, எனக்கு வார்த்தையே வழி மறந்து போச்சு.